ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்னெல்லி சமையல். இன்றைக்கி வீடியோவில் பாலும் சர்க்கரையும் இருந்தாலே போதும், ஈஸியான முறையில் இந்த ஸ்வீட் செஞ்செல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். பசுமாட்டு பால் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் அரை டம்ளர் தண்ணியில் ஒரு லெமனை புழிஞ்சு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம லெமனை டைரெக்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி தண்ணியில் கலந்து சேர்க்கும்போது பன்னீர் நமக்கு நல்லா கிடைக்கும். நீங்கள் லெமனுக்கு பதிலாக வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியில் கலந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு தரைஞ்சி வரும். தரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து ஒரு டவலோ ஒரு கர்ச்சிஃபோ ஏதாவது ஒன்று ஸ்ட்ரெயினரில் வச்சுட்டு இதை அப்படியே நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இதை அப்படியே அந்த துணியிலே கொஞ்சம் கூலிங் வாட்டர் ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். லெமனில் உள்ள புளிப்பு சுவை போகிறதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறோம். நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு மறுபடியும் நல்ல தண்ணி கொஞ்சம் வச்சு எடுத்து வச்சுருக்கத கொஞ்சம் லூஸ் விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்க புளிப்பு சுவையெல்லாம் நமக்கு கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு ஒரு வெயிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வச்சு எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்க தண்ணியெல்லாம் நமக்கு வடிஞ்சு நல்லா கட்டியான பதத்தில் கிடச்சிரும். 10 நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு நமக்கு பன்னீர் கிடச்சிருக்கும். இதை அப்படியே நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்ல கையில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்கணும். இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாகவே செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப இன்க்ரீடியன்ட்லாம் தேவைப்படாது, பாலும் சர்க்கரையும் மட்டும்தான் தேவைப்படுது. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம இந்த ஷேப்புக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய டம்ளருக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே 1/4 கிலோ அளவுக்கு சீனி, நல்ல சர்க்கரை கரைஞ்சதும் எடுத்து வச்சுருக்க பால்ஸை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரணும். சர்க்கரை பாகுல எந்த அளவுக்கு கொதிக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வேற ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 லிட்டர் வரை கொஞ்சம் கம்மியாக பால் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பால் எடுத்திங்கன்னா அது 1/2 டம்ளராக வற்றி வர அளவுக்கு நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வற்றி வந்ததுக்கு அப்புறமா கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சீனி ஒரு 6 to 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. நல்லா கரைஞ்சதும் வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்வீட்டை நீங்கள் பசுமாட்டு பாலில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல பசுமாட்டு பால் இருந்தால் எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் உள்ளே கலந்துட்டு எடுத்து வச்சுருக்க சுக சிரப்பில் நல்ல ஊர்ன அந்த இதை எடுத்து சின்னதாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதில் உள்ள சுகர்லாம் வெளியில் வந்துடும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை அப்படியே ஒன்று ஒன்றா பிழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பாலோடு சேர்த்துக்கோங்க. பாலில் ஒரு 1 to 2 மணி நேரம் நல்லா ஊறி வரணும்.
எந்த அளவுக்கு ஊற வைக்கீங்களோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ கொஞ்சம் பாதாம் பிஸ்தா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை டெக்கரேஷனுக்காக சேர்த்துக்கிறேன். நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஓட்டை ஓட்டையாக இருக்கணும். அப்போ தான் உள்ளே சக்கரை பாகு பால் எல்லாமே இறங்கி நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு ஊற வைக்கீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.